ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பிஎஸ் கேமிங் சேனல். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வேற லெவலில் வந்து பார்த்தோம்னா மிஸ்ட்ரி ஸ்டாப் வந்துருக்கு. அது மட்டுமே இல்லாமல் கிரீனா நமக்கு கிஃப்ட் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்த போகிறோம். 30,000 டைமண்ட் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அது மட்டுமே இல்லை கைஸ், உங்களுக்கு பூயா பாஸ் வந்து பார்த்தோம்னா வாங்கி கொடுக்க போகிறேன். அது மட்டுமே இல்லாமல் இந்த மிஸ்ட்ரி பாஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களோட யூ ஐடியா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்டை ஃபேவரேட்டை கிஃப்ட்டை வச்சு கீழே வந்து பார்த்தோம்னா கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. 10,000 லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுக்காக இந்த கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெனியூனான ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பண்ணுங்க. அப்படியே சும்மா ஜாலியாக பண்ணி விடுங்க. எந்த கமெண்ட் எனக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. அந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த ஈவெண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பேக் பேக் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராஷூட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர் ட்ரக்கோட ஸ்கின் வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 டைமண்ட்டு 100 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு தான் கைஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் இன்னும் 2-3 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணதுக்கு நான் வந்து இது பண்ணுறேன். ஃபன் மேட்சஸ் எடுக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் எப்போ அப்புறம் வருவீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ மிஸ்ட்ரி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்திருக்கு, அதை காமிக்கிறேன். இந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் உங்களுக்கு எவ்வளோ லக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட லக்கு 72 வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம். இந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் என்னென்னலாம் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே பரவாயில்ல, ஒரு இந்த எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஆனால் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அடுத்தது ரேப் எமௌண்ட்டு. இந்த எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேக்னர் எமௌண்ட், இதுவுமே என்கிட்ட இருக்குது. ஸோ இல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ளூ வாலு. ஓகே, இந்த குழுவாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். இது நேரம் டெட் பாக்ஸ் நினைக்கிறேன். இது வந்து டெட் பாக்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சீஸ், அப்பா இது ஃபிங்கர் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் வடை, வடைக்குள்ளே மேலே பர்கர், பர்கருக்கு மேலே வடை. ஓகே, பர்கர் மேலே ஒரு வடை, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். இந்த பண்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிடலாம். இது வந்து எப்படி எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 99 டைமண்ட் எதையாவது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொடுத்து 200 டைமண்டுக்கு இந்த டோக்கன் வாங்குகிறோம். அடுத்து இந்த டெசர்ட் ஈகிளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிக்கலாம். டெசர்ட் ஈகிள் நல்லா தான் இருக்குது. டெசர்ட் ஈகிள் தான் நினைக்கிறேன், தெரில, பார்ப்போம். அது இந்த க்ளூவால் 190 இதுலேயே வந்து 111 வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளூவால் கிடைக்குது. அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். இந்த இது 83 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது கிடைக்குது, டெட் பாக்ஸு. இந்த டெட் பாக்ஸ் வாங்கிக்கலாம். இன்னொரு டெட் பாக்ஸ் வெறியா இருக்குது இந்த இதில், பாத்ரூம் டெட் பாக்ஸ். யாராக இருக்கலாம் தெரியும் நினைக்கிறேன். டாப் அப் யூனிட்ல இருக்குது, அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு எதுவும் வாங்க வேணாம், நம்ம டேரெக்டாக இந்த பண்டில் வாங்கிடலாம். இந்த பண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இதை போட்டு பார்த்துக்கலாம். அடுத்தது இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வாங்கணும் அப்படின்னா அதே ப்ரொசீஜர் தான். நம்ம ஒரு 100 டைமண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிங்கன்னா அது எப்படி, நீங்கள் நிறைய டைமண்ட் வச்சுருக்கேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது எல்லாத்தையும் வாங்கணும்னு அப்படி நான் துடிக்கிறேன். அதனால் நீங்கள் அப்படின்னு துடிக்காதீங்க. இது வந்து 199 டைமண்ட் எப்பயுமே இது வாங்கக்கூடிய ஒரு இது தான். அடுத்தது க்ளூவால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ்டு க்ளூவால், இதையும் வந்து பார்த்தோன்னா 111 டைமண்ட் வாங்கிடலாம். அடுத்தது வேறு எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இது வேஸ்ட்டு, இது இது வேஸ்ட்டு, இது இது வேறு சுட்டிலாம் என்கிட்ட எக்கச்சக்கமாக கிடக்குது. இந்த ஸ்கை விங்ஸ் சொன்னால் என்கிட்ட இல்லை, வேணால் இது ஒன்று வாங்கிக்கலாம். அடுத்தது இது என்னன்னு தெரியலையே, கேலக்ஸி ஹைப்பர் புக் டோக்கன். ஓகே, கேலக்ஸி ஹைப்பர் புக் டோக்கன். இது எது கொடுக்குறாங்க, இது எது கொடுக்குறாங்கன்னு தெரில. அடுத்து இது ஒன்று, இது G18 போல். இந்த G18 ஒன்று பாக்ஸாக பர்மனெண்ட்டாக தெரில, பர்மனெண்ட்டு தான் போல். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த ஃபீமேல் பண்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். 72% வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஃபீமேல் இல்லைடா, இங்கே பாதி கிழிஞ்சிருக்குது. ஆடா பாவீங்களா, தைக்கும் போது ஒழுங்காக தைக்க மாட்டிங்களாடா. இந்தமாரி நான் வரேன் கலாய்க்கிறேன், அவ்வளோதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் இது 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 இருக்குது, ஒரு நிமிஷம் இருக்குது. இதில் சுவிச் பண்ணி பார்த்தா இது ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதுன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ட்ராக் ஃப்ளேமேக்கோ வேணால் வாங்கலாம், 50. ஆனால் நமக்கு எதுக்கு அதெல்லாம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நல்லாயிருக்கு. இதெல்லாம் கோல்டு ராயலில் வந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அன்லிமிட்டடாக கோல்டு ராயலில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக கோல்டு எடுக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். இந்த கோல்டு ராயலில் நிறைய கார் ஸ்கின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓபியாக வந்திருக்குங்க. என்கிட்டலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா இது 2-3 இல்லை, இந்த லைனில் இருக்க 3 வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பிங்கோ மாரி. மற்றபடி பாருங்களேன், எவ்வளோ பேக் பேக்கு, எவ்வளோ கார் ஸ்கின், எவ்வளோ கார் ஸ்கின்னு, வெரி வெரி வெறியிலே வெறி, அந்த மாதிரி வெறி வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்து கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நார்மலான கன் ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் கன் ஸ்கின் இல்லையோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ராயில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம்.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும் சார் என்ன வரப்போகுது ஏது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 10,000 சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா மிஸ்ட்ரி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்கப்படும். உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட யூஐடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டைமண்ட் வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்களா? ஒன்றுமே கிடையாதுங்க. வின்சோகோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுறது, எப்படி இது பண்ணுறது எனக்கு தெரியாமல் இருக்கீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த வின்சோகோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடலாம். இப்போ கிரிக்கெட் போயிட்டு இருக்கு, உங்களோட ஃபேவரட் டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பண்ணலாம். என்னோட லிங்க் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்லேருந்து 500 ருபீஸ் வரைக்கும் இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அந்த காசை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ள கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக எக்கச்சக்கமான ஃப்ரீ கேம்ஸ் வச்சு நீங்கள் ஏகப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணலாம். ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு மூணு நாலு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் லிங்க் வச்சு ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா 20 ரூபா 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ட்ரிக்ஸ். சீக்கிரமாக போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுற 10 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் சட்டி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்க போகிறேன். இப்போயே போயிட்டு யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ப்ரோ நான் போய் டவுன்லோட் பண்ணிட்டேன் ப்ரோ, இப்போதான் ப்ரோ புதுசாக டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட யூஐடியோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜிக் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் இது வந்து நிற்கும். நீங்கள் அது ஃபஸ்ட்டு 10 பேராக இருந்தீங்கன்னா சீக்கிரமாக ஃபஸ்ட்டு 10 பேருக்குள்ளே வரணும்னா இப்போயே டவுன்லோட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பார்த்துக்கலாம். அடுத்து வேறு எதுவுமே கிடையாது. என்னோட கலெக்ஷன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்னொரு இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் வந்து பார்த்தீங்கன்னா வந்தான். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை தான் வந்தாங்க. இந்த குட்டி பையன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருந்தான். ப்ரோ இங்கேயே பார்த்த மாரி இருக்குது உங்களை அப்படின்னு சொன்னான். அப்புறம் வெளியே போயிட்டு உட்காந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பிஹெச் கேமி, ப்ரோ இது நீங்கள் தானே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா, டேய் ஆமாண்டா நான் தான்டா அப்படின்னா, ப்ரோ ப்ரோ இருங்க ப்ரோ, இதே இரு அம்மாவுக்கு செக் பண்ணிட்டு இருக்கேன்டா, அதை பார்க்குறேன்டா என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ அதெல்லாம் முக்கியம் இல்லை ப்ரோ, நீங்கள் அமைதியாக இருங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, நீங்கள் தான் பிஹெச் ப்ரோ, நான் இது வரைக்கும் எந்த யூடியூபரும் பார்த்ததில்லை அப்படின்றோம். அப்போ வேற மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்க அந்த மேட்னஸ் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுங்க இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அவங்களை திட்டுறாங்க, திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுற தம்பி, நம்ம வந்து இவங்களை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு மருந்துலாம் எழுதி கொடுத்துட்டு ஊசியெலாம் போட்டதுக்கப்புறம் அவன் மறுபடியும் வந்து, ப்ரோ உங்கள் இது வரைக்கும் எந்த யூடியூபருமே பார்க்கல ப்ரோ, உங்களோட கலெக்ஷனை காட்டுங்க ப்ரோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டான். அதுக்கப்புறம் நான் கலெக்ஷன் நிறைய காமிச்சேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கலெக்ஷன். ஸோ நிறைய வீடியோவே நான் நிறைய போட்டிருப்பேன் கலெக்ஷன் வருஷத்தில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்கக்கூடியது அந்த மொட்டை மாமா பண்டில் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கேட்கக்கூடிய ஒரு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டில், அந்த ரெட் கலர் டாப் கிரிமினல். இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு பண்டில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன் வர்சஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஆன் டிவியில் இருக்குது. ஃபன் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி, ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட்லாம் போட்டாச்சு. ஆனால் ஒன்று எடுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக இல்லை, கண்டிப்பாக ஃப்ரீ ஆகிடுவேன் நம்புகிறேன். பார்த்துக்கலாம், தட்டலாம், தூக்கலாம். கண்டிப்பாக பிஎஸ்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோ வரும் நினைக்கிறேன். வருமானு தெரில என்னங்க, முன்னே இருந்த மாதிரி அந்த ஸ்பீடு அந்த வேகம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மங்கி போச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போகலான்னு ஏன்டா போகலான்னு கமெண்ட் செக்ஷனில் என்ன செருப்பு கட்டி அடிங்க. உங்களுக்கு அடுத்த நாள் வீடியோ வருதா இல்லையான்னு பாருங்கள். நிறைய பேர் கேட்டு தான் இருக்கீங்க, இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா வெக்கமான சுறுசுறுன்னு இல்லாமல் தொடச்சி போட்டு போயிட்டுருக்கேன். இந்த தட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக பண்ணுங்கள், சூப்பராக பண்ணலாம். பாய், வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக பண்ணலாம் கைஸ். பாய், சி யூ, லவ் யூ ஸோ மச்.